Yeah.
எப்படி மக்களின் பொது பணத்தை மக்களுடைய வரிப்பணத்தை எவ்வளவு தூரம் செலவழித்துக் கொண்டு வருகிறார் என்று சொல்வதற்காகவே இந்த சொல்லிய உதாரணத்தை உங்களுக்கு நான் கூறினேன். And the policeman, you also 10 rupees increase a day, you would deny that. But the members of parliament, in addition to the remuneration, they get a month, something like 15,000 rupees now. President gets 25,000 rupees. The Prime Minister gets 15,000 rupees. Much more than we got when we were members of parliament. If they go to parliament and sit there for just 10 minutes, they get 200 rupees a day, in addition to their remuneration. பத்து ரூபா சம்பள உயர்வு கோரிய தொழிலாளி என்று நடுத்தருவிலே வேலை இழந்து, ஆனால் இந்த நாட்டிலே இந்த நாட்டின் அரசாங்கத்திலே பதவி வகிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஜனாதிபதி, பிரதம மந்திரி உட்பட மற்றவர்கள் எல்லோரும் இன்றைய அவர்களுக்கு 25,000 ரூபா, 15,000 ரூபா, 10,000 ரூபா என்ற ரீதியில் அவர்களுக்கு அளவில் கிடைக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஒரு சாதாரண பாராளுமன்ற அங்கத்தவர் ஆதரவை வழங்க வேண்டும் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. எதற்காக வெல்ல முடியாத குதிரையில் இவர்கள் பந்தயத்தை கட்டியிருக்கின்றார்கள். இந்த நாட்டு அரசாங்கம் என் குடியுரிமையை கொடுத்த காரணத்திற்காக என்னால் ஜனாதிபதி தேர்தலை போட்டியிட முடியாத நிலைமை ஏற்பட்ட பொழுதும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் என்னுடைய வேட்பாளர் போட்டியிட்ட பொழுதும், நண்பர் திருவாளர் குமார் பொன்னம்பலம் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் சார்பில் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்ட பொழுதும் தமிழர் விடுதலை கூட்டணி எதை கூறியது? இந்த தேர்தலை பகிஷ்கரியுங்கள் என்று. I don't know why they decided wrong, back the wrong horse. Mr. Abhishekra, who just has no chance of winning this election. ஒன்றை ஒன்றை மாத்திர நான் உங்களுக்கு நிச்சயமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எந்த சந்தர்ப்பத்திலும் வெல்ல முடியாத, இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட முடியாத இருக்கும் திருவாரூர் அபயகுலசேகராவை எதற்காக தமிழர் விடுதலை கூட்டணியினர் ஆதரிக்க வேண்டும்? அப்படி அவர்கள் ஆதரிக்க முற்பட்டால் அது பிரேமதாசாவுக்கு ஆதரிப்பதாக முடியும் என்பதை நீங்கள் தயவு செய்து மனசு வர வேண்டும். I'm proud to say and happy to say that the people of Jaffna returned, gave five seats for us in the presidential election. தமிழர் விடுதலை கூட்டணியினர் 1982 தேர்தலிலே, ஜனாதிபதி தேர்தலிலே இந்த ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்கும் என்று கூறியிருந்த பொழுதும் கூட இந்த பகுதியிலே வாழும் மக்கள் என்னுடைய சுதந்திர கட்சி அமைச்சருக்கு ஆதரவை கொடுத்து 13 தொகுதிகளிலே 5 தொகுதிகளில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி this government. And how the farmers have suffered as well. 1977 முன்பதாக என்னுடைய அரசாங்கம் கை கொண்டிருந்த விவசாய கொள்கையையும், 1977 பிறகு இந்த நாட்டின் அரசாங்கம் யூஎன்பி அரசாங்கம் கை கொண்டிருக்கும் விவசாய கொள்கையும் சீர்தூக்கி பார்க்கும் ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இன்று கிடைத்திருக்கின்றது. I'm sure you all want us to go back to the policy or even a better one so that the farmers who are mainly majority people of the north, we know, are live on farming, and which, as I said before, we shall do all we can for the farmers to help you to produce more and get and earn more. 1977 முன்பதாக நீங்கள் சீரும் சிறப்புமாக இருந்த காலகட்டத்திற்கு செல்ல விரும்புகின்றீர்களா, அல்லது அதற்கு பின்பு நடைபெற்ற சம்பவங்களினால் இந்த விவசாய கொள்கையின் தான்தோன்றித்தனத்தினால், இந்த அரசாங்கத்தின் தான்தோன்றித்தனத்தினால் விவசாய கொள்கைகள் நாசமாக்கப்பட்டு இந்த நாட்டிலே நீங்கள் கஷ்டப்படும் நிலைமையை நீங்கள் தொடர்ந்தும் ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றீர்களா என்பதற்குத்தான் நீங்கள் விடையை காண வேண்டும்.
I will assure you that if I say I will do something, I will do it. If I can't do it, I shall say I can't do it. I'm not one who says I will do it and not do it. Thank you.
Madam, just 5 minutes, because now there's a change in your program. You want to go to Palali first.
Because our other helicopter is there. I am telling them. La Santa, ¿no, Adena? ¿Qué pasa?